பயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில நிறைய காரியங்களை போதித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாய் இந்த வசனத்துல இயேசு சொல்லுகிறார், இந்த மலையை பார்த்து. ஆகவே அவர் கண் எதிரில் ஒரு மலை இருக்குது, அதை சுட்டி காட்டுறார், இந்த மலையை பார்த்து. அது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மலை எது உங்களுடைய பிரச்சனையா இருக்குதோ, எது உங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையா இருக்குதோ, எது உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் முன்னேற்றம், உங்கள் சமாதானம், உங்களுடைய நல்ல ஜீவியத்தை தடை பண்ணுதோ, அந்த மலையை பார்த்து இயேசு சொல்றார், அந்த மலையை பாரு. எப்படி பார்க்க சொல்றாரு? அது பெயர்ந்து போகும்னு பாருன்றார். அது மாறோன்னு பாரு. அது உன்னை விட்டு தூரம் போகும்னு பாரு. உன் கண்ணு முன்ன இருந்து உனக்கு தொல்லையா இருக்கிறது சமுத்திரத்துல போய் விழும் பாரு, அந்த மாதிரி பாருன்னு சொல்லித்தரார். ஆகவே இதை நாம கவனிச்சுட்டு வரோம். எப்படி நம்முடைய பார்வை நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியமா இருக்குது. இந்த பார்வையும் பேச்சும் ரெண்டு மிக முக்கியமானது. இந்த ரெண்டு மிக முக்கியமான காரியத்தை நாம அதிகமா நாம யூஸ் பண்றதில்லை. அதிகமா பாசிட்டிவா யூஸ் பண்றதில்லை. அதிகமா நாம நெகட்டிவாவே யூஸ் பண்ணிருக்கிறோம். அதிகமா இதை தாறுமாறா யூஸ் பண்ணிருக்கிறோம். இதை நாம கவனமா யூஸ் பண்ணல, நல்ல விதத்துல யூஸ் பண்ணல. ஆனா வேதம் இயேசுவே சொல்லி தராரு, நீ பார்க்கிற விதம் ரொம்ப முக்கியம். உன் வாழ்க்கையை நீ எப்படி பார்க்கிற, உனக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலைகளை எப்படி பார்க்கிற, நீ எதிர்கொண்டிருக்கிற சவால்களை எப்படி பார்க்கிற, அதனால இயேசு பார்க்க சொல்லித்தரார். இந்த பார்வையத்தான் நாம பல வார்த்தைகளை போட்டு படிச்சுட்டு வரோம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய கனவு, தரிசனம், இமேஜினேஷன், கற்பனை, இதையெல்லாம் கவனிச்சுட்டு வரோம். இதெல்லாம் எவ்வளோ அவசியம், இதெல்லாம் நாம் எப்படி சரியான விதத்தில் பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரோம். இந்த கனவு, தரிசனம், இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப க்ளோஸ் தான். ஆனா இந்த கனவு எப்படின்னா ஒரு சம்பவத்தை அப்படியே பாக்குறது, ஒரு சம்பவம் நடக்கிறது போல பாக்குறது, ஒரு சக மனுஷனை பாக்குறது, ஒரு சொந்தக்காரனை பாக்குறது, ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கறத பாக்குறது, இந்த மாதிரி நிகழ்வுகளை பாக்குறது. ஆனா தரிசனம் என்பது இதை விட இன்னும் கொஞ்சம் மேல. இது எப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, நடக்கவே நடக்காதது நடக்கிறது போல பாக்குறது, படுத்த படுக்கையில இருந்து அவன் எழுந்து வர்றதை பாக்குறது, டாக்டர்லாம் சொன்ன ரிப்போர்ட் ஒண்ணுமில்லன்னு சொல்லி திரும்ப அனுப்பி வைக்கிறது போல பாக்குறது, கடன்கள் எல்லாம் அடைச்சு முடிச்சு சொந்த பணத்துல வாழ்றது போல பாக்குறது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயற்கை என்ன, நான் இனி கடன்ல சிக்கி தவிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்டது இயற்கை என்ன, இதுல இருந்து என்னால எப்போ வெளியே வர முடியும்ன்ற கேள்வி. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்ன, இதெல்லாம் என் கண் முன்ன இருந்து பெயர்ந்து போயிடுச்சு, இதெல்லாம் நான் அழிச்சு தீர்த்துட்டேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில முடிஞ்சிடுச்சு. ஐந்து அப்ப ரெண்டு மீனை கையில வச்சுக்கிட்டு இது எம்மாத்திரம்ன்றாங்க, திடீர்னு பார்த்தா 5000 பேர் மேல சாப்பிட்டுக்கிறாங்க. இதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. கண் எதிரிலேயே காற்றும் கடலும் கொந்தளித்து நிற்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்ன, இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னார், அமைதல் உண்டாயிற்று. இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயற்கை என்ன, என் கண் எதிரில நடக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்ன, நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத சம்பவம் நடக்குது. அது என்ன, என் முன்ன கொந்தளித்திருந்த கடல் அமைதலாயிருக்குது. என் முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருந்த கடல் என்னை பார்த்து பயம் பொறுத்திக்கிட்டு ஐயரே மடிந்து போகிறோம் கவலைப்பட்டவங்க இப்ப பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, அவ்வளவு பிரச்சனை பண்ணி இருந்தது இப்போ அமைந்து போயிட்டு. நிறைய உதாரணம் சொல்ல முடியும். இயற்கை கப்பாற்பட்ட சம்பவம் தான் தரிசனம். ஆகவே இந்த கனவு, தரிசனம், இதெல்லாம் விசுவாசிக்கு தேவை. எதுக்கு தேவை, எதுக்கு இந்த கனவு, தரிசனம், கற்பனை, இதெல்லாம் நமக்கு ஏன் தேவை? இதெல்லாம் தேவன் யூஸ் பண்ற வழிகள், மனுஷனுக்கு அவனை வெற்றியின் பாதையில நடத்துறதுக்கு கர்த்தர் யூஸ் பண்ணக்கூடிய வழிகள், ஆக பண்றதுக்கு. அதை தான் சொல்றார், ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்றாரு. அப்போ உங்க வாழ்க்கையில எது ஆகணும்னு நினைக்கிறீங்க, எது நடக்கணும்னு நினைக்கிறீங்க, எது உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க, இயேசு சொல்லித்தரார், ஆகணும்னு நினைக்கிறியா, அப்ப பார்வையை சரி பண்ணு. உனக்கு கனவு இருக்குதா, உனக்கு லட்சியம் இருக்குதா, உனக்கு தரிசனம் இருக்குதா, நீ வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணி பாக்குறியா,
அபிரகாம கூப்பிட்டு 75 வயசு மனுஷனை கூப்பிட்டு அவனுக்கு அவனுடைய கனவெல்லாம் செத்து போயிருக்கும், அவனுடைய தரிசனம் செத்து போயிருக்கும், அவனுக்குடைய லட்சியம் செத்து போயிருக்கும். ஆனா அவனுக்கு கனவு ஏற்படுத்துறார், தரிசனத்தை ஏற்படுத்துறார். நீ பெரிய ஜாதி ஆவாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கிற மனுஷனை கூப்பிட்டு சொல்றாரு, இல்ல இல்ல இனிமே தான் உனக்கு லைஃபே. 75 வயசுல கூப்பிடுறாரு, சாகும் போது 175 வயசு, 100 வயசு கடவுள் அவனுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு கனவு வந்துச்சு, கனவு வந்துச்சுன்னா சாவு தூரம், தரிசனம் வந்துச்சுன்னா மனுஷன் சாகுறத பத்தி பேசிட்டு இருக்க மாட்டான், சாவு அவனுக்கு தூரம். அப்படி சாவு இருந்தா கூட சாவுல இருந்து எலும்பி வருவான், சரீர வியாதி இருந்தா வியாதியில இருந்து எலும்பி வருவான். ஏன்னா கனவு உள்ள மனுஷன், தரிசனம் உள்ள மனுஷன். இன்னைக்கு குடும்பங்கள்லாம் கனவு தரிசனங்கள் இல்லாம இருக்குது. அதனாலதான் நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார். போன வாரம் சொன்னா தரிசனம் இல்லையா குடும்பத்துல சண்டை போறதுக்கு தான் கரெக்டா இருக்கும், தரிசனம் இருக்குதா குடும்பத்துல சண்டை போறதுக்கு நேரமே இருக்காது. ஆணும் துறக்கிறதுக்குள்ள வேலைக்கு போயிடுவாரு, அந்த அம்மா ஆணும் துறக்கிறதுக்குள்ள பெட்டிட்ட போத்து தூங்கி இருப்பாரு. ஏன்னா சண்டை போறதுக்கு நேரம் இருக்காது, ஏன்னா பிஸி மேன், ஏன்னா கனவு இருக்குது வாழ்க்கையில, தரிசனம் இருக்குது வாழ்க்கையில. நீ ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் நல்லா இல்லை, காரணம் என்னன்னா இந்த கிறிஸ்தவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் தரிசனங்கள் இல்லை, கனவு இல்லை, உட்காந்து சிந்திக்கிறதே கிடையாது, கடவுள்கிட்ட கேட்கறதே கிடையாது, நான் எப்படி இருக்கணும் ஆண்டவரே. ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் கனவு கொடுத்தார், அந்த கனவை பெருசா அவங்க சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. நீங்கள் பழுகணும் பெருகணும்ன்ற கனவு கொடுத்தார், நீங்க நல்லா இருக்கணும்ன்ற கனவு கொடுத்தார், கொஞ்சம் கூட உட்காந்து அதை சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. கடைசியில ஒண்ணுமில்லாம ஆனாங்க. அது போலதான் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இணையும் போது, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஒவ்வொரு திருமணம் ஆகிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கடவுள் அந்த கனவு தரிசனத்தெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் தே ஆர் நாட் டேக்கிங் சீரியஸ். அவங்க யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு 2-3 மாசம் ஏதோ ஓட்டுறது, கையில் இருக்க காசை வச்சு எப்படியோ நேரத்தையும் காலத்தையும் ஊரையும் சுத்துறது. ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஆயிடுது, இவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லாததுனால, உன் மூஞ்சி எப்படி இருக்குது, உங்க வீடு எப்படி இருக்குது, உங்க அப்பா எப்படி இருக்கிறாரு, உங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க, இப்படியே பேசி பேசி தேவையில்லாதெல்லாம் பேசி, குப்பைய பேசி, கண்டதை பேசி, கடைசியில சண்டையும் சச்சரவுமா தான். ஏன்னா பேசுறதுக்கு அவங்களுக்கு இது இல்லை, என்ன பேசணும்னு தெரியாது. ஆனா கனவு தரிசனம் உள்ளவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அடுத்து அவர்ல ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் குள்ளதான் கொண்டு போகும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், சரி சாரிப்பா மன்னிச்சிரு அப்படின்ட்டு முன்னேறி போவாங்க. ஆனா கனவு இல்லாத மனுஷனுக்கு சின்ன சண்டை, சின்ன சண்டை, இந்த ஒரு குட்டி சண்டை, பேஸ்ட்டுக்கு வந்த சண்டை, இது போய் அப்பா வீட்டில் உட்காந்துருக்கும், இங்க தனியா உட்காந்து இருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு சண்டை கூட ஒரு சின்ன விஷயம் கூட, உப்பு இல்லைன்ற கூட பெரிய சண்டையா இருக்கும், குழம்பு சரியில்லைன்னா அது பெரிய சண்டையா இருக்கும். வேலையில் இருக்கவங்களுக்குலாம் கேட்கும், என்ன சண்டை, ஒன்றும் இல்லை, ஒரு பாத்திரம் கீழே விழுந்துச்சு அதுக்கே பெரிய சண்டை. கனவு உள்ள மனுஷன் எப்படி அதிகமாக பண்ணுவான், பரவாயில்ல உடைய புதுசு வாங்கிக்கலான்னு வார். கனவு இல்லாத மனுஷன், தரிசனம் இல்லாத மனுஷன், யாரும் இன்னும் கோபத்தை வச்சுன்னு ஓட்டி உடைக்கிறியோ அப்படி இப்படின்றது. எல்லாம் சிரிக்கிறாங்க, உண்மை போல இருக்குது. கடவுள் யாருக்கு கனவு தராரு, தம்முடைய பிள்ளைகளுக்கு தராரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு தரார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்துக்கு தரார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு தரார், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பங்களுக்கு தரார். ஆபிரகாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார். அதனால தான் நீங்க கடவுளுக்கு முக்கியம், அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரார். ஏன் இந்த மாலை வேலையில் நீங்கள் எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லை, நீங்கள் வந்து ஏன் உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எதுக்கு, கடவுள் உங்கள் மேலே ஒரு கவனம் வச்சு இருக்கிறார், உங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சு இருக்கிறார், உங்க மேல ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இல்லைன்னா இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. பாருங்க, நீங்க வருவீங்க, ஏதோ ஒரு கதையை கேட்டு, ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு போவீங்க. ஏன், கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இதை உட்கார வச்சு கேட்க வைக்கிறார். ஏன் சில குடும்பங்கள்லாம் உட்காந்து கேட்டுன்னு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு கனவு தரிசனத்தை வச்சிருக்கிறார். அது அவர் வச்சிருக்கிற வழி, அந்த வழியை நம்புங்க, அது தப்பு இல்லை. அதனாலதான் போன வாரங்கள்ல சொன்னேன், கனவு காண்பது தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல போற காரியம் என்னன்னா, இந்த கனவுக்கு ஆதாரம் உண்டு, கனவை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தரிடத்துல இருந்து தான் வருதா, இது கர்த்தர் தான் இதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரா, இந்த கனவு கர்த்தர் தான் தந்தாரா, இதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன்.
கனவு அவசியம். எப்படி கனவு வருது? வேதத்துல ரெண்டு விதத்துல சொல்லிடுது. கனவு வந்து கர்த்தரே தரா, நம்ம இதெல்லாம் பார்த்தோம் போன வாரங்கள்ல. கனவு கர்த்தரே தராரு, கர்த்தரே தராரு. ஆபிரகாமுக்கு கற்பனை வளர்த்து விடுறாரு, வெளியில வா அண்ணாந்து பார், இந்த மாதிரி இருக்கும் பாரு உன் பிள்ளைங்க, இந்த மாதிரி இருக்கும் பாரு உன் சந்ததி. நட்சத்திரத்தை காட்டி சொல்றாரு, இந்த மாதிரி உன்னால என்ன முடியுமா, இந்த மாதிரி உன் குடும்பம் இருக்கும் பாரு, இந்த மாதிரி உன் வம்சம் இருக்கும் பாரு. கடவுள் அவனுக்கு கத்து தர்றாரு, அவனுக்கு புரியல, ஆனா அவனுக்கு கர்த்தர் உதவி செய்யறாரு. அது மாதிரி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது தரிசனங்கள், சொப்பனங்கள், கனவுகள். கடவுளே தராரு, பிசாசு தரமாட்டான். இது ஏன் சொல்லிடுறேன், பிசாசு கனவு தரவே மாட்டான், பிசாசுக்கு கனவே கிடையாது. அப்ப ரெண்டாவது கனவு எப்படி வருது? இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா புரியும். பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம், பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் மூணாவது வசனம் பாருங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல. சொப்பனம் எப்படி பிறக்குதான்? சொப்பனத்தின் வலி என்ன? சொப்பனம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வருதான்? தொல்லையின் திரட்சி. இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லியிருக்குது, ஃபார் ட்ரீம்ஸ் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் மச் ஒர்க். இங்கிலீஷ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் மோர் பிஸ்னஸ். நீங்க அதிகமா உங்க சரீரத்துல உழைக்கிறதுனால, டயர்ட் ஆகுறதுனால. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அதிகமா கவலைப்படுகிறதுனால, பிகாஸ் ஆஃப் யுவர் வரிஸ். அதிகமா நீங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கனவுகள் வருது. அதனால இந்த தவறான கனவுகள், தவறான ஆசைகள் வருது. பிசாசுக்கு நல்ல எண்ணங்கள்லாம் கிடையாது. இது வந்து கடவுளுடைய வழின்றதுனால இதை பிசாசு பயன்படுத்த தெரியாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கனவு இருந்துச்சுன்னா அந்த கனவை அவன் நிஜமாக்கிக்குவான், அவன் கண்டிப்பாக நிஜமாக்கிக்குவான், அவன் வாழ்க்கையில் அது நிஜமாகும். அதனால இந்த கனவெல்லாம் அவன் யூஸ் பண்றதே கிடையாது, கனவுலாம் அவன் கை வைக்கிறதே கிடையாது. ரெண்டு விதத்துல தான் கனவு வருது, ஒன்னு கர்த்தர் தராரு, இல்லைன்னா தொல்லையினால. அதாவது நீங்க உட்கார்ந்து கண்டதெல்லாம் சிந்திச்சுன்னு இருக்கிறீங்க, எதையோ போட்டு சிந்திச்சுன்னு இருக்கிறீங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுக்குள்ள பயங்கரமான கவல் கஷ்டங்களா போல கனவுகள் வந்துருது. ரெண்டு கனவு தான். ரொம்ப உங்க பிள்ளைய குறிச்சு வருத்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? அப்போ பிள்ளைகள் நல்லா இல்லாத போல கனவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இந்த கனவு அதிகமா பிசாசு எடுத்துக்கிறதில்ல. வேதத்துல அதிகமா பிசாசு இன்வால்வ் ஆகலை. கனவுகள் வரும்போதெல்லாம் பிசாசு அங்க வர்றல. ஆனா கனவுகள் செல்ஃபிஷ்னஸ், சுய நலத்தினால, சுய எண்ணங்களால உண்டாகிறது இருக்கிறது. இதெல்லாம் நான் உங்களுக்கு வேலை வாரியா சொல்றேன். கர்த்தர் உண்டாக்கு கனவு தராரு. அந்த கனவின் நோக்கம் என்ன? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சமாதானமா இருக்கணும். அதன் நிமித்தம் அவருக்கு பேர் உண்டாகணும், அவர் நாம மகிமைப்படணும். அதனால தான் கனவை தராரு. ரெண்டாவது, அவர் கனவு ஏன் தராரு? அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டங்களை இந்த வழியில நிறைவேற்றுகிறார். கனவை கொடுத்து அந்த கனவின் மூலமா நிறைவேற்றுகிறார். சில நேரத்துல கனவுகளை கொடுத்து எச்சரிக்கிறார், சில நேரத்துல கனவை கொடுத்து பாதுகாக்கிறார், சில நேரத்துல கனவை கொடுத்து சில அற்புதமானவைகள் எல்லாம் செய்யறார். ஆகவே கனவு கர்த்தர் அதிகமா யூஸ் பண்றார் வேதத்துல. ஆனா பிசாசு அதிகமா உள்ள இன்வால்வ் ஆகல கனவு விஷயத்துல மாத்திரம். ஏன்னா அவன் இந்த கனவை யூஸ் பண்ண தெரியல அவனுக்கு. ஆனா வேதத்துல இப்படிதான் சொல்லியிருக்கு, உங்களுடைய தொல்லையின் திரட்சி. அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? அதிகமா உங்கள் மனசுல போட்டு நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், இப்படியே உட்காந்து சிந்திச்சுன்னே இருக்கிறீங்களா? அதி நிமித்தம் தான் கனவு வருதுன்னு சொல்லுது பாருங்க. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும். தொல்லையின் திரட்சியினால், தொல்லைனா என்ன? வாழ்க்கையில நீங்க படுற தொல்லைகள், வாழ்க்கையில நீங்க படுற கஷ்டங்கள், உங்க சுயத்தை குறிச்சு, உங்களை குறிச்சே நீங்க நினைச்சுன்னு இருக்கிற போது, நீங்க வந்து நான் என்ன பண்ணுவேன், எப்படி வாழ்வேன், இப்படின்ற கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்குள்ள
கனவுகள் பிறக்குதான். ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர்கிட்ட அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்து பாருங்க, ஒருத்தரை பற்றி பேசிக்கிட்டே இருந்து பாருங்க, ஒருத்தரை பற்றி பார்க்காத ஒருத்தரை பற்றி, யாரோ ஒருத்தரை நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க, இன்னைக்கு அவர் உங்கள் ஞாபகத்துக்கு வந்திருப்பார், உங்கள் மனைவியும் புருஷனும் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, ராத்திரி அப்படியே தூங்க போறீங்க, தூங்க போனால் அவர் வருவார். சிலர் சொல்லுவாங்க சாப்பாடு வாங்கி வந்தார், நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்வாங்க. ஒன்றா சாப்பிட்டாங்களா, ஒன்றா பேசினாங்களா, காசு கொடுத்துட்டு போனார், எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டு போனார், இவளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாரு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, விளக்கமாக சொல்லுவாங்க. என்ன ஆச்சுன்னா இந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் அவரை பற்றி தானே பேசியிருந்தாங்க, அது அப்படியே கனவா மாறிடுச்சு. பிசாசு இதெல்லாம் கை வைக்கிறது கிடையாது, பிசாசு பொய் சொல்லுகிறான். அவனுடைய வேலை என்னன்னா பொய்ய பொய் சொல்றது தான், அவன் அவனுடைய வேலையை பொய் சொல்றது, சத்தியத்துக்கு விரோதமா சொல்றது, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே திருப்பி சொல்றது. ஆனா இந்த கனவுன்ற விஷயத்த அவன் கை வைக்கிறதுக்கு யோசிக்கிறான், ஏன்னா இந்த கனவு கர்த்தர் யூஸ் பண்ணக்கூடிய அற்புதமான வழி. இந்த கனவு உள்ள ஒரு மனுஷன், ஒண்ணும் இல்லைங்க, ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்கணும்ன்ற கனவை பிசாசு கொடுக்கவே முடியாது, ஏன்னா அவன் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற எதுக்கும் வரான். ஆகவே ஒருத்தனுக்கு கனவு இருந்துச்சுன்னா அவன் நல்லா வரப்போறான்னு அர்த்தம். ஆகவே அந்த வேலையை பிசாசு செய்யவே மாட்டான், அவன் அதை செய்யறதுக்கு துணிய மாட்டான். ஏன்னா ஒரு மனுஷன், ஒரு சின்ன பையன், அவனுக்கு கனவு இருக்குது, அவன் வாழ்க்கையில உயரப்போறான். ஆகவே இதை வந்து பிசாசு தரமாட்டான். அதனால தான் வேதத்தை நல்லா படிக்கணும். இந்த உலகத்துல பிசாசு எந்த ஒன்னையும் செய்யவே இல்லை, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யவே இல்லை. கர்த்தர் செய்தது தான் நல்லது, அவர் தான் செஞ்சார் எல்லா நல்லதையும், அவர் தான் செஞ்சார், பணம் அவர் தான் செஞ்சது, பணம் பிசாசு உண்டாக்குனது இல்ல, எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் கர்த்தர் உண்டாக்குனது. இதை இன்னைக்கு பிசாசு தப்பா பயன்படுத்துறதுக்கு வழி காட்டிட்டு இருக்கிறானே தவிர, இவளெல்லாம் கர்த்தர் உண்டாக்குனது. டிவி கர்த்தர் உண்டாக்குனது, தொலைக்காட்சி கர்த்தர் உண்டாக்குனது, எல்லாமே எல்லா படைப்புகளும் மனுஷன் கண்டுபிடிச்சது எல்லாமே கர்த்தருடைய ஞானத்துல, கர்த்தருடைய புத்தியினாலதான். ஆனா இன்னைக்கு இதை தப்பா பயன்படுத்தின்னு இருக்கிறாங்க. இன்னைக்குதான் கிறிஸ்தவ சமுதாயம் உட்காந்து யோசனை இருக்குது, இல்ல நம்ம எல்லாத்தையும் கை வைக்கணும், நமக்கு சொந்த டிவி வேணும், நாமளும் டிவியின் மூலமா சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி இன்னைக்கு யோசிக்கிறாங்க. இதே கிறிஸ்தவர்கள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டிவி இருந்தா நரகத்துக்கு போவேன்னு பிரசங்கம் பண்ணாங்க, டிவி இருந்தா நீ நரகத்துக்கு தான் போவேன்னு பிரசங்கம் பண்ணாங்க. இப்படி பேசி பேசி பேசியே என்ன பண்ணிட்டாங்க, தேவன் நமக்காக என்னெல்லாம் உண்டாக்குனாரோ அதெல்லாம் வேண்டான்னு நிராகரிச்சிட்டாங்க. பிசாசு மாத்திரம் கனவுல கை வைக்க மாட்டான், கனவு யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா ஒருத்தனுக்கு கனவு இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா வாழ்வடைஞ்சிருவான், அந்த கனவை கெடுக்க வேணாம் முயற்சி செய்வானே தவிர கனவை யாருக்கும் அவன் தர மாட்டான். கனவை தர்றதுக்கு அவனுக்கு ஆசை விருப்பம் இல்லை, ஏன்னா கொல்லணும் அழிக்கணும் திருடணும் அதான் வேலை. வேணா இப்படி சொல்லுவான், நீங்க நல்லா ஆகணும்ன்ற கனவு இருக்குதே, அது நீ எப்படி நினைக்கிற அந்த கனவு நடந்துருமா, நினப்பு தான் பொழப்பு கெடுக்கும் சும்மா கடை அப்படின்னு சொல்லுவானே தவிர, கனவை காணாதன்னு சொல்லுவானே தவிர, கனவு கண்டது கனவு பகல் கனவு கண்டா நடக்காது, கனவு கண்டா யாருக்கு நடந்திருக்குது, அப்படி நடக்காதவங்க இந்த மாதிரி கனவு கண்டு ஏமாந்து போனவங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் காட்டி உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற கனவை வேணா திருடவானே தவிர, அவன் புதுசா ஒரு கனவை கொடுக்க மாட்டான், கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு மனுஷனையும் வாழ வைக்கிறவன் இல்ல, அவன் வாழ்வை திருடுகிறவன். இயேசுதான் சொன்னார், நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னார். ஆகவே கனவு யார் செய்து இருக்குதுன்னா கர்த்தர் செய்து இருக்குது. ஆனா இன்னொன்று இருக்குது, சுயமா ஏன் தொல்லை ஏன் கவலை, நான் அதை குறிச்சே சிந்திச்சுட்டு இருக்கிறதுனால எனக்குள்ள ஒரு கற்பனை படம், எனக்குள்ள ஒரு 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 நிகழ்வு மாதிரி உண்டாகி அது என்ன டாமினேட் பண்ணும். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மூணு விதமான கைடன்ஸ் இருக்குது. ஒன்று கர்த்தர் நம்ம கைட் பண்ற, இன்னொன்று நாமே நம்ம கைட் பண்ணிக்கிறது. சில நேரத்தில் இதுக்கு துணையாக பிசாசும் ஒத்து போகிறான், நாம் சுயநலத்தை சுயநலவாதிகளாக பிசாசு நம்மளை கைட் பண்ணுறான். மூன்றாவது என்னன்னா பிசாசு கைட் பண்ணுறது, நாமளே நம்மளை கைட் பண்றோமே, அது கூட சில நேரத்தில் பாசிட்டிவா கொண்டு போவோம், சில நேரத்தில் நெகட்டிவா கொண்டு போவோம். சிலருக்கெல்லாம் நல்ல நம்பிக்கைகள் இருக்குது,
சிலர்லாம் நல்ல நல்ல ஆசைகளை உடையவர்களா இருக்கிறாங்க, ஆனா அந்த ஆசைகள் சில நேரத்துல சுயநலத்தை சம்பந்தமா இருக்கும். நியாயமான ஆசையும் இருக்கும் சில நேரத்துல, சில நேரத்துல சுயநலமான ஆசையும் இருக்கும். அவங்க அவங்களுக்காகவே அந்த கனவை வச்சிருந்திருப்பாங்க, அவங்களுக்காகவே அவங்கள மட்டும் முக்கியப்படுத்தி ஆசையை வச்சிருந்திருப்பாங்க. இது கூட சில நேரத்துல எப்படிப்பட்டதுன்னா, இந்த மாதிரி சுயநலம் எல்லாம் நம்மளை சில நேரத்துல தோல்விக்கு நேராக தான் நடத்தும். சுயநலங்கள் நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த டிராபிக்லாம் ஆகுது சுயநலம் பிடிச்சவங்களால தான். நான் போகணும் நான் போகணும்னு உள்ள நுழையுது, அதுல போக முடியாதுனாலும் அங்க போய் நின்னுக்குறது. அப்புறம் என்ன ஆகும், அவ்வளோவும் டிராபிக் ஆகும். எல்லாரும் தான் போகணும், எல்லாரும் தான் போய் சேரணும், ஆனா அவனுக்கு என்ன மனசுல தெரியுமா, நான் போய் ஆகும், நீங்க போறீங்களோ இல்லையோ நான் போகணும்னு போயிட்டு அந்த சந்துக்குள்ள நிறுத்திடுவான். வர்றவனும் போக முடியாது, பேக்லையும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி சிலர் போகணும்னு நினைக்கிறாங்க, சிலர் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, ஆனா சுயநலத்துக்காகத்தான், தங்க நலத்துக்காகத்தான். அப்போ இந்த 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 இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், இது வந்து கொஞ்சம் கவனிங்க, அப்பதான் விளங்கும். ஏன்னா வேதத்துல அப்படியே சொல்லியிருக்குது, வேதத்துல அப்படியே திட்டமா சொல்லியிருக்குது. அதனாலதான் ஆபிரகாம் 75 வயசுல கர்த்தர் கூப்பிட்டார், ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஆசை கூட செத்து போயிடுச்சு, அவனுக்கு இருக்கிற கனவு கூட செத்து போயிடுச்சு. அவன் கண்டிருப்பான், நமக்கு புள்ள பிறந்தா நம்ம இப்படி வளர்க்கலாம், புள்ள பிறந்தா கண்டிப்பா இப்படி ஆக்கணும்னு ஒரு சுய ஆசைலாம் இருந்திருக்கும். அந்த ஆசைலாம் செத்து போயிட்ட பிறகுதான் கர்த்தர் வந்து சந்திக்கிறார். சில நேரத்துல கர்த்தர் காலி கச்சாடியை யூஸ் பண்றார், எல்லாரும் அது தேவையில்லைன்னு ஒதுக்கிறாங்களே அதைத்தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறார். காரணம், ஒரு கல்யாணத்துல வாசல்ல வச்சிருந்தாங்க, அந்த பாத்திரத்தை உள்ள கொண்டு போக மாட்டாங்க. ரெண்டாவது, அதுல இருக்க தண்ணி எல்லாம் காலி. பேச சொல்றாரு, எது காலியா இருக்குதுன்னு பாக்குறாரு, தேடி பார்த்தா வெளியில இருக்கிற கற்சாடி காலியா இருக்குது, அதை பயன்படுத்துறாரு. அது போலதான் பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆசையே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா, உங்களுக்கு இருதயத்துல ஆசையை கொடுத்து அவர் அந்த ஆசையை நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு ஆசையே கிடையாது. ஒரு 75 வயசு மனுஷன் பிள்ளை பெறுவோம்னு ஆசைப்படலாமா? நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன குழந்தை மாதிரி பேசினுக்குறீங்க, வயசாயிடுச்சு, புத்தி போச்சு, அதான் இப்படிலாம் பேசினேக்குறீங்கன்னு சொல்லுவோம். கர்த்தரே சொல்றாரு உனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு உனக்கு இருக்கிற அந்த ஆசைலாம் செத்து போயிடுச்சு, இல்ல இப்பதான் நீ எனக்கு தேவை. உன் சுயநலம் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சுன்னு இருக்கிறியே, உன் சுயநலம்லாம் இனிமே நடக்காதுன்னு நினைக்கிறல, இப்பவா உனக்கு நான் ஏன் ஆசையை தரேன் அப்படின்னு அவனுக்கு கொடுக்குறாரு. அநேக நேரத்துல இப்படியும் நம்ம கர்த்தர்கிட்ட வர வேண்டியதா இருக்குது. நம்முடைய ஆசைக்காக வருகிறோம் நிறைய நேரத்துல கர்த்தர்கிட்ட, ஆண்டவர் இதை செய்யும் இதை தாரோன்லாம் கேட்கிறோம், ஏன்னா நம்முடைய நலத்துக்காக கேட்கிறோம். ஆனா சில நேரத்துல கர்த்தர்கிட்ட இப்படிதான் வரணும், ஆண்டவரே நான் நினைக்கிறத விட உம் சித்தம் என்ன, உம் ஆசை என்ன, உம்முடைய விருப்பம் என்ன, அதை எனக்கு செய்யும் ஆண்டவரேன்னு கேட்கணும். சில நேரத்துல திருமணத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பெண் இருக்கணும், இந்த மாதிரி பையன் இருக்கணும், இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இந்த மாதிரி அவனுடைய பின்னணி இருக்கணும்னு நம்ம கேட்கிறோம். ஆனா கர்த்தர்கிட்ட சில நேரத்துல இப்படி போறதே நல்லது, ஏன்னா கர்த்தர் நம்ம நினைக்கிறத விட அவர் பெருசா நினைக்கிறார். அவரு என்ன பண்ணுவாரு, உன் உன் நினைவுகளை விட என் நினைவுகள் உயர்ந்து இருக்குதுப்பா, ஆகவே உனக்கு நீ ஆசைப்படுறதுக்கு மேல உனக்கு நான் தரேன்றார். ஒண்ணும் இல்லை, சாலமோன பார்த்து கேட்கிறாரு நீ என்ன விரும்புகிறீ அதை கேளுன்றார். அவன் சொல்றான் எனக்கு ஞானம் வேணும்ன்றான். கர்த்தர் சொல்றாரு நீ ஞானத்தை கேட்டதுனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தரேன்றார். ஆகவே கர்த்தர்கிட்ட நாம சில நேரத்துல போய் ஆண்டவரே எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் நான் எடுத்துடுறேன், உம் ஆசை என்னவோ அதை எனக்கு வாழ்க்கையில நீர் நிறைவேற்றும். அப்படி வர்றது கூட ரொம்ப நல்லது, ஏன்னா நம்ம சுய நலத்தை அங்கிருந்து எடுத்துடுறோம். சில நேரத்துல சுய நலம், சில நேரத்துல கர்த்தர்கிட்ட போயிட்டு நம்முடைய இச்சைய, நம்முடைய சரீர இச்சை, நம்முடைய ஆசையை மட்டும்தான் கேட்கவே. எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்குமா? என் பிள்ளைகளுக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்குமா? என் எதிர்காலத்துக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்குமா? நான் இப்ப செய்ய போற பிசினஸ், நான் இப்ப தெரிந்து கொள்ள போற இந்த என்னுடைய கரியர், என்னுடைய எதிர்கால படிப்பு வேலை, இதெல்லாம் என் எதிர்காலத்துக்கும் என் குடும்பத்துக்கும் என் பின்னணிக்கும் நல்லா இருக்குமா? இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களா? இல்லை எனக்கு மட்டும், நான் மட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த இது சுயநலம்.
இந்த சுயநலம் சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ணோம்னா வெற்றியின் பாதையில் நடத்தாது. ஆனால் கர்த்தருடைய பாதை இருக்கு பாருங்க, அது நிச்சயமா நம்மளை வெற்றியின் பாதையில் நடத்தும். ஏன்னா அந்த பாதையில கர்த்தர் இருக்கிறார். அந்த பாதையில அவருடைய பிரசன்னம் இருக்குது. அவர் முன் அவர் சொல்றாரு, உனக்கு முன்னே நான் போய் கோணலானவர்களை சேவையாக்குவேன் சொல்றார். உனக்கு முன்ன நான் போய் அதெல்லாம் சரி பண்ணுவேன்றார். ஏன்னா அவர் பாதை, அவர் சொல்றாரு நீ என் பாதையில நடக்கிறதுனால என் பாதையில முன்ன உனக்கு முன்ன எதனா இருந்துச்சுன்னா நான் சரி பண்றேன்றார். ஏன்னா நான் அவர் பாதையில கால் எடுத்து வைக்க. ஆகவே கனவுகள் ரெண்டு வகைப்படும், ஒன்னு கர்த்தர் தர்றது, இன்னொன்னு சுய பிரஷரால சுய கவலையால சுய நலத்தினால வருகிறது. இந்த சுய நலத்தினால வர்றது சிலது நல்லதுதான், ஆனா எப்பவுமே நல்லது கிடையாது. ஆனா கர்த்தர் தருகிறது எப்பவுமே நல்லாதான் இருக்கும். கர்த்தர் தர்றது எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும். கர்த்தர் தர்றது என்னைக்குமே நமக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். அப்ப இதை கவனிங்க, இதை நான் உங்களுக்கு காட்டுறேன், இது உங்களுக்கு புரியும். இந்த கர்த்தர் கனவு தரும்போது ஆதியாகமம் 40 அதிகாரம் ஆதியாகமம் 40 அதிகாரம் என்னை பின்பற்றுங்க, தயவு செய்து கேளுங்க. இது இதெல்லாம் கொஞ்சம் விளங்கிக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் விளங்கிக்கணும். இந்த யோசேப்பை கொண்டு போய் சிறையில போட்டுடுறாங்க எகிப்துல, பார்வோனுக்கு அடிமையா வித்துறாங்க எகிப்துல. அப்படி வித்து போது எகிப்து ராஜாவுக்கு சமையல் செய்யறவங்க இவங்க, 1வது வசனத்துல இருந்து வாசித்தீங்கன்னா புரியும். எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரர்கள் சுயம்பாகி. இவங்க யாருன்னா இவங்க வந்து கப்பியரர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ். இவங்க இந்த வேக வைக்கிறவங்க, இந்த ராஜாவுக்கு சமையல் விஷயத்துல ஈடுபடுறவங்க இவங்க. இவங்க ரெண்டு பேர் மேலையும் ராஜாவுக்கு கோபம், கொண்டு போய் ஜெயில போட்டுறாரு. போட்ட உடனே ரெண்டு பேரும் கனவு காண்றாங்க. கனவு கண்ட உடனே முகம்லாம் சரியில்லை, ரொம்ப துக்கமா இருக்கிறாங்க. கனவு கண்டு பயந்துட்டாங்க இவங்க, இவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. குழப்பமா இருந்தவொடனே யோசேப்பு அவங்கள பாக்குறாரு. 6வது வசனம், காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். இந்த கனவை குறிச்சு பயம் அவங்களுக்கு, என்ன இந்த மாதிரி கனவு வந்திருக்குது. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்ட பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அந்த அளவுக்கு முகமே காட்டி கொடுத்துச்சு. இவங்க ரொம்ப எதையோ நினைச்சு சோர்ந்து போயிட்டாங்கன்னு. அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம். என்னவா ஏன்பா துக்கமா இருக்கிறீங்கன்னா, சொப்பனம் கண்டோம், கனவு கண்டோம். அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். இது என்ன கனவு, இது எப்படிப்பட்ட கனவுன்னு எங்களுக்கு விளங்கலன்றாங்க. இது யாருமே சரியா விளக்கம் சொல்ல மாட்டாங்க. அப்ப யோசேப்பு சொல்றாரு, கவுனிங்க. அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அவங்க கிட்ட சொல்றான், எப்பா சொப்பனம், கடவுள் தானே அதுக்கு பொறுப்பு, தேவனுக்குரியதல்லவா, கனவு வந்திருக்குதுன்றாங்க, அதுக்கு விளக்கம் தெரியல, அது என்னன்னு தெரியல, புரியல, பயமா இருக்குது அப்படின்றாங்க. யோசேப்பு சொல்றாரு, அதுக்கு அது தேவனுக்குரியதல்லவா, கனவு யாருடையதா, அதை யார் யூஸ் பண்றதா, கர்த்தர் யூஸ் பண்றாரு. அதனாலதான் சொல்றேன், கனவு காண்றது தப்பு இல்ல. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க கனவு காண்றாங்களா, ஊக்குவீங்க, அந்த மாதிரி கனவு காணு, அதுக்கேத்த முயற்சி எடு, அதையே பேசு, அதையே நம்பு. கனவு காண்றது தேவனுக்குரியது, கனவு கர்த்தர் பயன்படுத்துறார். அந்த இடத்த பிசாசு கை வைக்க முடியாது. ஏன் பிசாசு கை வைக்க முடியாது, ஏன்னா கனவு வாழ்வதற்காக கொடுக்கப்படுகிறது. இவன் வாழ்றதுக்கு நமக்கு என்னைக்குமே உதவி செய்ய மாட்டான். இவன் திருடுறதும் அழிக்கிறதும் கொல்றதுக்குமே வரானே தவிர வேற எதுக்கும் வரான். நம்மளை எப்படி நாசமாக்கணும்னு நினைக்கிறான், ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி வாழ வைக்கணும்னு நினைக்கிறாரு. பிசாசால கூட தொட முடியாத ஒரு ஆயுதத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அது என்ன தெரியுமா, கனவு. கனவு கண்டா பிசாசு பக்கம் வரமாட்டான். ஏன்னா நீங்க கனவு காண்றீங்க. சொப்பனம் தேவனுக்குரியது அல்லவா, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது தேவனுக்குரியது அல்லவா, இதெல்லாம் கர்த்தருடையது, இது கர்த்தருடைய வேலை. உனக்கு ஒரு கனவு கிடைக்குதா, இது கடவுளுடைய பார்ட். அது உன் லைஃப்ல கடவுள் ஒரு பார்ட் பிளே பண்ணி இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கடவுள் ஈடுபட்டு இருக்கிறார். நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த கனவு எப்படி வருது, வார்த்தையை கேட்க கேட்க வருது. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகுது, உங்களுக்குள்ள ஒரு உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் கர்த்தர் அங்க ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார்.
உங்களுடைய மங்கி போன, உங்களுடைய செத்து போன ஆசைகள் எல்லாம் கர்த்தர் உயிர்ப்பெற செய்கிறார். சாராள் கேட்கிறாள், இந்த வயதான காலத்துல நாம் பிள்ளைத்தாட்சி ஆக முடியுமா, பிள்ளை பெற முடியுமான்னு. உங்களையே ஏளனமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நமக்கெல்லாம் நடக்காதுங்க. கர்த்தர் சொல்றாரு நடக்கும், கர்த்தர் சொல்றார். அதனாலதான் அவர் வார்த்தையை கேட்க 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 செத்து போன நம்பிக்கை எல்லாம் உயிர் பெற ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்த தேவனா இருக்கிறார். ஹலேலூயா. அவரோடு கனெக்டடா இருக்கிற நாம், அவரோடு உறவாடுகிற நாம், அவரோடு தொடர்புடைய நாம், நம்முடைய கனவுகளும் உயிர் பெற செய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா அவர் உயிர்த்தெழுதலின் தேவனா இருக்கிறார். அவர் செத்து போற கடவுள் இல்லை, செத்து போயிட்ட கடவுள் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, மரித்தேன் ஆனால் சதா, இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஒரு காலம் மரித்தார், ஏன் மரித்தார், எனக்காக மரித்தார், ஏன் உயிரோடு இருந்தார். இன்றைக்கு என் அந்த வாழ்வை எனக்கு சொந்தமாக்க, இன்றைக்கு அவர் எதை எனக்கு மரித்து பெற்றுக் கொடுத்தாரோ அதையெல்லாம் நான் அனுபவிப்பதற்காகவே உயிரோடு இருக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் இந்த கோயிலுக்கு வரும்போது அப்படிதான் உங்களுக்கு உங்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் நடக்கணும். என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது, என்னைக்குமே நீங்க பின்வாங்கி போக கூடாது. ஆமா, நடக்காது, நமக்கு என்ன நடக்க போகுது, அப்படிலாம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்வில் நடக்காததெல்லாம் நடக்கும். அப்படித்தான் நம்பணும் நீங்க. அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேசுறது இல்ல. எப்ப எப்படி எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசினது இல்ல. விசுவாசமா பேசணும், நம்பிக்கையோட பேசணும். சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், அவசரப்பட்டுறோம், மாம்சமா பேசுறோம். கர்த்தருடைய ஜனம் நல்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், உட்காந்து யோசிப்பான். அதனால தான் சொல்றேன், ஒரு கிறிஸ்தவன் உட்காந்து யோசிக்கணும். யோசிக்க தெரியலன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. கொஞ்சமாவது வசனம் அவனுக்குள்ள உணர்த்தும், பரிசுத்த ஆவியான ஒரு உணர்த்துவார். கண்டிப்பா சிந்திக்கிற ஒரு மனுஷனா, நல்ல மனுஷனா இருந்தானா, அவனு கண்டிப்பா மனசாட்சி உறுத்தும். இல்லப்பா நீ செஞ்சது தப்புன்னு உணர்த்தும். உட்கார்ந்து இருக்க மாட்டான், 6 மாசம் பேசாம உட்கார்ந்து இருக்க மாட்டான், 1 வருஷம் பேசாம உட்கார்ந்து இருக்க மாட்டான், 3 வருஷம் பேசாம. சொல்றாங்க நிறைய பேர், நாங்கெல்லாம் பேசி 6 மாசம் ஆகுது. 6 மாசம் பேசாம என்ன பண்ணுறீங்க, எப்படி உங்களால அப்படி இருக்க முடியுது? 6 மாசம் இல்லை, 6 மணி நேரம் கூட பேசாம இருக்கக்கூடாது. வேலைக்கு போயிட்டீங்களே, போன்ல இருந்து சாரி கேளுங்க, என் முகத்தை பார்த்தா கேட்க முடியல, போன்ல இருந்து சாரி கேளுங்க. கேட்டணும் நீங்க. ஒரு கிறிஸ்தவன் உணர்வடையணும். வேதம் சொல்லுது, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார், அவன் தான் கிறிஸ்தவன். தன்னுடைய குறைவை உணர்கிறவன் தான் கிறிஸ்தவன். உணரலன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. பக்கத்துல உங்களை பாச, உணர்லன்னா கிறிஸ்தவன் கிடையாது. இங்கேயும் வந்துட்டு கல்லு மாதிரி உட்காந்துட்டு இதுல வர பைபிள் வர தூக்கிட்டு தூக்கி வந்துட கூடாது. நீங்க இந்த கோயிலுக்கு வந்துட கூடாது. நீங்க இங்கேயும் வந்து உட்காந்துட்டு அப்புறம் திரும்பவும் போயிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார போறீங்களா? வீட்டுல எப்படி உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க? அப்படிதான் சாப்பிட்டு இருப்பேன். சரி, ஏதோ தெரியாம நடந்துச்சு, திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உணர்வு. அதனாலதான் தாவீது சொல்றார், என்னை உணர்வு உள்ளவனாக்கும், என்னை உணர்வு உள்ளவனாக்கும். கேளுங்க, என் கூட சேர்ந்து கர்த்தாவே என்னை உணர்வு உள்ளவனாக்கும். ரொம்ப லேட்டா வேண்டாம், சீக்கிரமாவே இப்போவே இந்த நேரமே நம்முடைய பிள்ளைகளை உணர்வோம், நம்முடைய குறைகளை உணர்வோம். எல்லாருக்கிட்டையும் இருக்குது. கர்த்தர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே என் குறையை நான் உணர்றேன், எனக்கு உணர உதவி செய்ய, நான் திருந்தணும் கர்த்தாவே, நான் நல்ல பாதையில போகணும் கர்த்தாவே. ஆமோஸ், ஆமோஸ் எடுங்க. அட்ரஸ் சொல்லவா? 1065. 1065 அட்ரஸ் சொல்லி தேடிருக்கிறாங்க சிலர். வந்தாச்சா? காலிங் பெல் அடிக்கலாம். 3 அதிகாரம், ஆமோஸ் 3 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல்
ஒரு காரியத்தையும் செய்ய. நல்லா புரிஞ்சுக்குங்க, தீர்க்கதரிசினா யாரு? தேவனுடைய, தேவனோடு கனெக்டட் பீப்புள், தேவனோடு அன்னைக்கு தொடர்புடையவர்களா இருந்தவங்க. ஜனங்கள்லாம் கிடையாது, ஜனங்கள் தேவனோடு தொடர்புடையவை இல்லை. மோசே போய் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு வந்து ஜனங்ககிட்ட சொல்லுவார். தேர் வர் சிங்கிள் பர்சன், அவங்கெல்லாம் தனித்தனி நபர்கள், பெரிய கூட்டத்துக்கு கர்த்தர்கிட்ட இருந்து போய் கேட்டு வந்தாங்க. ஏன்னா பாவம் மனுஷனை கடவுளோடு தொடர்பு கொள்ள விடலை. இன்றைக்கு இயேசு மரித்தாரோ அன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் வேதம் என்ன சொல்லுது? நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் சொல்லுது. யார் அதிகமாக பேசுறாங்களோ இல்லையோ, பிள்ளைகள் பெற்றோரோடு பேசலாம், பிள்ளைகள் பெற்றோரோட பேசலாம், பெற்றோர் பிள்ளைகளோட பேசலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். மற்ற எல்லா உறவுகளை விட இந்த உறவுக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா இது ரத்த உணர்வு. ஆகவே இந்த வேலைக்காரங்க வந்து கதவை தட்டுறாங்கன்னா, இதோ இரு வரேன் அப்படின்னும். அதே புள்ள கதவை தட்டுதுன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு போய் கதவை திறப்போம். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. அவங்கள வெயிட் பண்ண சொல்றோம். நம்ம பிள்ளைகளுக்கு, பிள்ளைக்கு கதவை தட்டினா இதை பார்த்து சொல்றேன், நீ இரு, நான் போய் என் பிள்ளைய கூப்பிடுறேன். எப்படி மாத்திடுச்சு பாருங்க. ஏன்னா இந்த உறவு பலமான உறவு, இது ரொம்ப க்ளோஸ் ஆன உறவு. இந்த உறவுல தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். நீ என்கிட்ட கேள், நீ என்கிட்ட கேள்ன்றார், உனக்கு கொடுக்கப்படும்ன்றார், சொல்றார் தட்டு திறக்கப்படும்ன்றார். நீ தேடினா கண்டடைவின்னு சொல்றார். நான் சொல்றேன் பாருங்க, தேடினா கண்டடைவின்னா நம்ம தேடி இருந்தா கடைசி வரையும் கிடைக்காது. அவர் கொண்டு வந்து போட்டுறாரு. அவர் சொல்றாரு, இங்க இருக்குது பாரு தேடு. நீ நினைக்கிறீங்களா இந்த ரெண்டு மீன் வச்சிருக்கிறான்னு இயேசுக்கு தெரியாதா? தெரியும். சீஷர்களை டைரக்ட் பண்ணி விட்டுருப்பார். இந்த பக்கம் போய் யாரா இருக்காங்களா போய் பாருங்கன்னு சொல்லியிருப்பார். அவர் வந்து நம்மளை தேடி அலைய விடுறவர் இல்லை. அதனாலதான் தாவீது சொல்றாரு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போய் விடுவார், அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். அவருக்கு தெரியும் எனக்கு எங்க தண்ணீர் இருக்குதுன்னு, அவருக்கு தெரியும் எங்க புல் இருக்குதுன்னு, அவருக்கு தெரியும் உங்களை எங்க விட்டா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு. அதனாலதான் அவரை நம்பிருங்க. அல்லேலூயா, நம்பிருங்க அவரை, ஒவ்வொரு நாளும் நம்புங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் உங்களை எங்க வச்சா, எந்த பிசினஸ் கொடுத்தா, எந்த காரியத்துல உங்களை விட்டா அவர் உங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். அவருடைய அவருடைய கவனம் எல்லாம் உங்க மேலதான். வேதம் சொல்லுது அவர் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர் கண்ணெல்லாம் நம்ம மேல இருக்குதான். உங்க மேல, உங்க பிள்ளைங்க மேலதான் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். தெளிவா சொல்றாரு பாருங்க, தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஏன்னா இவங்களை கனெக்டட் பீப்புள், தீர்க்கதரிசிகள் யாரு? தேவனோடு கனெக்டடா இருந்தவங்க. இன்னைக்கு நாம எல்லாம் அவரோடு கனெக்ட் ஆயிட்டோம். எப்படி கனெக்ட் ஆயிட்டோம்? அவருடைய பிள்ளைகள்ன்ற கனெக்ஷன், தீர்க்கதரிசிகள்ன்ற கனெக்ஷன் இல்ல. இருக்குதுங்களா? அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். தீர்க்கதரிசிக்கே சொல்லாம செய்ய மாட்டாராம், பிள்ளைக்கு தெரியாம செய்வாரா? இன்னும் யோசிச்சு பாருங்க. தீர்க்கதரிசிகளுக்கே ஒரு ரகசியத்தை சொல்லாம ஒரு காரியத்தையும் செய்யார். அவர் என்ன சொல்றார்? ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாம, உனக்கு சொல்லாம நான் செய்ய மாட்டேன், நான் எதையும் உனக்கு தெரியப்படுத்தாம செய்ய மாட்டேன், உனக்கு புரிய வைக்காம செய்ய மாட்டேன். அதனாலதான் இன்னைக்கு சும்மா வந்து உட்கார்ந்துட்டு எதையும் கேட்காம எதையும் கவனிக்காம அப்படியே போனீங்கன்னா, நான் சொல்றேன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கடவுள் என்ன சொல்ல போறாரு, என்ன செய்ய போறாரு தெரியாமே இருக்க போகுது. ஆனா இங்க வந்து உட்கார்ந்து காதை விட்டு கேட்டு வசனத்தை எடுத்து கம்பேர் பண்ணி பாக்குறீங்களா? உங்க லைஃபோட ஒப்பிட்டு பாக்குறீங்களா? நான் சொல்லுகிறேன், நீங்க சீக்கிரமா கண்டுபிடிப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறார், உங்களுக்கு என்ன செய்யணும்னு அவர் இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுது அவர் ஒரு ரகசியத்தையும் சொல்லாம தெரிவிக்காம செய்ய மாட்டார். தீர்க்க தரிசிகள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாம ஒரு காரியத்தையும் செய்யார். இப்படிதான் ரகசியத்தெல்லாம், கனவெல்லாம் கொடுக்கிறார், தரிசனத்தெல்லாம் கொடுக்கிறார், இப்படிதான் செய்யறார். ஆனா இதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அதனாலதான் ஹாவ் வேர்ட் சப்போர்டட் ட்ரீம்ஸ் இப்படி சொல்றோம் பாருங்க. கனவுகள் வசனத்தோடு ஒத்து போகிற கனவுகளா இருக்கட்டும், கனவுகள்
வார்த்தையோடு எப்பொழுதும் ஒத்து போற கனவுகளா இருக்கட்டும், வேத வசனங்களோடு ஒத்து போற கனவுகளா இருக்கட்டும். ஏன்னா அந்த கனவுகள் கர்த்தரோடு ஒத்து போற கனவுகள், அது கர்த்தர் செய்ய போற கனவுகள். அவருடைய வார்த்தையும் அவருடைய செய்கையும் எப்பொழுதும் ஒத்து போகும். அவருடைய வார்த்தையும் அவருடைய செய்கையும் என்றைக்கும் விரோதமா இருக்கவே இருக்காது. அவர் செய்ய போறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணுன்னு என்னைக்குமே நீங்க நினைச்சு பார்க்காதீங்க. அவர் சொல்றதான் செய்வார், அவர் செய்யறதான் சொல்லுவார், அவர் சொல்றதான் செய்வார். ஏன்னா கர்த்தர் எப்படினா அவர் சொன்னார் அதுதான் உண்டாயிற்று. அவர் சொன்னது வேற, வேற ஒண்ணு உண்டாகல. அவர் சொன்னார் அது உண்டாயிற்று, அது உண்டானதை கண்டார். அவர் சொன்னது உண்டானதை தான் கண்டார். இன்னைக்கு கூட உங்களுக்கு சொல்றேன், அவருடைய வார்த்தைக்கு விரோதமா எதையும் அவர் சொல்ல மாட்டார், அவருடைய வார்த்தைக்கு விரோதமா எதையும் செய்ய மாட்டார், அவருடைய வசனத்துக்கு விரோதமா என்றைக்குமே கர்த்தர் உங்களுக்கு கனவு கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட கனவுகள் கர்த்தரிடத்திலிருந்து வரவில்லை என்று ஒத்துக்குங்க. கர்த்தர் கனவு தந்தா அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை சப்போர்ட் பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பெரிய உறுதுணையா இருக்கும். ஒரு வேத வாக்கியத்தை வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். ஒரு வேத வாக்கியம் என்னன்னா எரேமியா 23 இத பாருங்க. எரேமியா 23 16 வசனம் பாருங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். கர்த்தர் சொல்றாரு தீர்க்க தரிசனம் சொன்னா கேட்காதீங்க என்றார். ஹலோ, தீர்க்கதரிசிகளே யாரு? கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வந்து சொல்றவங்க. இப்ப கர்த்தரே சொல்றாரு இந்த ஜனங்க யாரா வந்து உங்ககிட்ட தீர்க்க தரிசனம் சொன்னா கேட்காதீங்க என்றார், கேட்காதீங்க என்றார். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். அவங்க மோட்டிவ் சரியில்லை, அவங்க சொல்ற என் அவங்களுடைய நோக்கம் சரியில்லை. உங்களுக்குள்ள ஒரு சுய ஆசைகள் எல்லாம் உண்டாக்கி விடுறதுக்காக உன்னை மேன்மையாக்குவார், உன்னை உயர்த்துவார், நீ உன்னை நடத்துவார், இப்படி எல்லாம் சொல்லி உங்களை இப்படி சொல்லி உங்களுக்கு வீண் பெருமைகளுக்கு நேரம் நடத்துறாங்க அப்படின்றார். கர்த்தருடைய வாக்கை அல்ல, இங்க கவனிங்க, கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவங்களா சில காரியங்களை மனசுல வச்சுக்கிட்டு சிலரை பிரியப்படுத்துறதுக்காக, சிலரை பூசுறதுக்காக, சிலரை ஐஸ் வைக்கிறதுக்காக அவங்களுக்காக சொல்லுவாங்களாம். அப்படிதான் பாருங்க, சிங்கப்பூர்ல ஒருத்தர் போயிட்டு, சிங்கப்பூர்லாம் எல்லாம் கொஞ்சம் குண்டாதான் இருப்பாங்க, அவர் போயிட்டு ஒரு லேடியை பார்த்து சொல்லியிருக்கிறார், கர்த்தர் உனக்கு இந்த ஆண்ல ஆண் குழந்தையை கொடுப்பார். அந்த அம்மா சொல்லியிருக்குது எனக்கு நிறைய குழந்தை இருக்குது, இது தொப்பை நினைச்சாம் பாருங்க, நான் கர்ப்பமாலாம் இல்லை, இது எனக்கு இருக்கிற தொப்பை நினைச்சாம் பாருங்க. அந்த அம்மா வைத்த பார்த்தே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். நிறைய தவறா தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க பாருங்க, சுய லாபத்துக்காக, சுயத்துக்காக. இது எதுக்காக சொல்றேன்னா இவெல்லாம் நடக்குது. கர்த்தரே சொல்றாரு, கர்த்தரே சொல்றாரு, உங்களை ஆசையை தூண்டி விடுறதுக்கு, உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு, உங்களை பிரியப்படுத்துறதுக்கு சொல்லுவாங்க. என் வாக்கு கிடையாது பாது, என் வாக்கு அது கிடையாது. அப்போ கர்த்தர் சொன்னா எப்படி இருக்கும்? கர்த்தர் கனவு கொடுத்தா, கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு நான் இதுக்கு பொறுப்பே கிடையாது. 17 பாருங்க, அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி தப்பா வாழ்ந்து இருக்கிறாங்க, ரொம்ப மோசமா வாழ்ந்து இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து தீர்க்க தரிசனம் எப்படி சொல்றாங்க? உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார்களா? என்ன சொல்றாங்களா? நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. தப்பு பண்ணி இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்லாமா நீ சந்தோஷமா இருப்ப? அக்கிரமம் பண்ணின்னு இருக்கிறான், ஏழைகளை அநியாயமா இது பண்ணிட்டு இருக்கிறான், அவனை பார்த்து சொல்லாமா? இவங்க அதை பண்ணி இருக்கிறாங்க, அதை தான் சொல்றார். தங்கள் இருதயத்தின் கடினத்தினாலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்று சொல்லுகிறார்கள். இருதயம் கொஞ்சம் கூட மாற மாட்டுது, ஒரு மனுஷன் மாறவே மாட்டான். அவனை பார்த்து சொல்றார் நீ நல்லா இருப்ப, பாதுகாப்பா இருப்ப, உனக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்னு சொல்லாமா? சொல்றாங்களாம், அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்றார் கர்த்தர். ஹலோ, கேக்குறீங்களா? கர்த்தர் தெளிவா சொல்றார். 25 பாருங்க, சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எது வரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாயிலும் உண்டா? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே
தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். இவங்க வஞ்சிக்கிறவங்களா? இன்னொரு இடத்துல இப்ப நேரம் இல்லை, எசேக்கியல்ல இருக்குது. எசேக்கியல்ல எப்படி சொல்லியிருக்குதுன்னா, இந்த தீர்க்கதரிசிகள் நரிகள் அப்படின்றார். இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் நரிகள், இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள், உங்களை பிரியப்படுத்த, உங்களை பூச, உங்களுக்கு சும்மா உங்களை பெருமைப்படுத்த, உங்ககிட்ட இருந்து ஆதாயத்தை வாங்கிக்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்களே, அவங்களெல்லாம் சொல்றாரு. இவங்கெல்லாம் தப்பு பண்றவங்களெல்லாம் பார்த்து நீ நல்லா இருப்ப, ஏன்னா அப்பதான் அவன் காசு தருவான். ஒரு பாஸ்டர் சொன்னாரு நேத்து, ஒரு செய்தி கேட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்க, சாது செல்லப்பா, பயங்கரமா தைரியமா பேசக்கூடிய ஒரு மனுஷன். பாஸ்டர் மார்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாருங்க, தைரியமா எல்லாத்தையும் பிரசங்கம், இங்கேயாவது அப்படி பேசுறோம், இங்க இப்படிலாம் பேசுறோம், வேற யாருனாவது வந்து கேட்டாங்கன்னா எப்படிங்க இந்த மாதிரி தைரியமா சொல்றீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்க பேச முடியாது. பாஸ்டர் மார்களெல்லாம் கஷ்டம் பாருங்க. எங்க நான் ஃபாரின்ல படிக்கும் போது ஒரு எங்க பாஸ்டர் சொன்னாரு, இந்த மாதிரி பேசினா அடுத்த வாரம் அவன் வரமாட்டான், அதனால நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம்ன்றாங்க. சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு வாசல்லையே போட்டு தான் வருவான் கோயிலுக்குள்ள, எதுவுமே பேசக்கூடாது, நீ நல்லா இருப்பேன்னு தான் சொல்லணும், வேற வழியே இல்லை, அடுத்த வாரம் வரமாட்டான். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை உள்ள இடம் அது. அங்க 50 பேர் வந்தாலே பெரிய சபைன்னுவாங்க, அவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, பெரிய சபைன்னுவாங்க, பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பூட்டி கிடக்குது. கல்லறையில இந்த பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்க. கல்லறையில பிரசங்கம் பண்ணும்போது, கர்த்தாவே இந்த மனுஷனை உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளும்னு எல்லாரும் எதிரிலையும் பாஸ்டர் சொல்லுவார். இவன் குடிச்சி எல்லாம் அட்டுழியம் பண்ணி அக்கிரமம் பண்ண ஊருக்கே தெரியும். கர்த்தாவே உடைய நித்திய ராஜ்யத்தில் இவரை சேர்த்து கொள்ளும் சொன்னா எல்லாரும் அமைதியா இருப்பான். அவர் சொல்றாரு, மாத்தி சொல்லிட்டாருன்னா, கர்த்தாவே இந்த மனுஷன் நீர் ஏற்றுக்கொள்ள மாட்டீர் என்று எனக்கு தெரியும் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, இவரையும் சேர்த்து புதைச்சிருவாங்களாம். அதனால சரி எல்லாரும் கேட்கறதுக்காக சொல்லி விடுறேன். அதுதான் சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசிங்க போயிட்டு தங்களுடைய ஆதாயத்துக்காக ஜனங்களை பூசுறதுக்காக தரிசனம் கண்ணேன், சொப்பனம் கண்ணேன், அப்படி இப்படி சொல்லி ஏத்தி விடுறாங்க. அது தவறு. இது எந்த மறைக்கும் இருக்கும், கர்த்தர் கோபப்படுறார், இது எவ்வளவு தூரத்துக்கு இது மாதிரி போயின்னு இருக்கும், தப்புன்றார். எசைக்கல்ல சொல்றாரு, இவங்கெல்லாம் நரிகள். நரிகள்னா அர்த்தம் என்ன? நரி என்ன பண்ணும்? நாசம் அவரத பார்த்துட்டு உட்கார்ந்து சந்தோஷப்படும். நரி வந்து அழிஞ்சு போறத பார்த்துட்டு சந்தோஷப்படும். அதுக்கு அதனுடைய வேலையே என்ன? ஆடு அழியணும். சொல்றாரு, தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்றாரு, உங்கள் தீர்க்கதரிசிகள் நரிகள் என்றார். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லா தரிசனங்களும் எல்லா கனவும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு, அந்த கனவுக்காக கர்த்தரை சோத்தரித்து அந்த கனவு நிறைவேறும் வரை காத்திருக்கணும். ஆனா கனவு யார் சொல்றதையும், எல்லா சொல்றதையும், எல்லா கனவையும், எல்லா தரிசனத்தையும் உட்காந்து மனசுல வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்க வெக்ஸ் ஆயிடக்கூடாது, வெறுத்து போயிடக்கூடாது. கனவுகளை கர்த்தர் தந்தா அவருடைய வார்த்தையை கொண்டு அதை ஆதரிப்பார். பிள்ளைய தருவேன்னு சொல்லிட்டார்ல, பிள்ளைய தரேன்னு சொன்ன உடனே வீட்டை விட்டு புறப்படுறான்ல ஆபிரகாம். புறப்பட்ட உடனே எவ்வளோ பெரிய தடைகளெல்லாம் தாண்டி வந்துருவான். நானே இப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன், இந்த வயசான மனுஷனை கண்டிப்பாக வீட்டை விட்டு அனுப்பியிருக்க மாட்டாங்க, யாரும் கண்டிப்பாக அனுப்பியிருக்க மாட்டாங்க. உட்காரு திருநில உட்காரு, நீ எதுக்கு வெளில போற? மிரட்டியிருப்பான், பேரெல்லாம் வந்து மிரட்டியிருப்பான், எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. ராத்திரியோட ராத்திரி அவங்க கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இருட்டோட கிளம்பியிருப்பாங்க, எல்லாம் தூங்கின்னு இருக்கிற டைமா பார்த்து கிளம்பியிருப்பாங்க. சில நேரங்கள் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில வெளியில வர வேண்டியதா இருக்குது. எல்லாத்தையும் வேதத்துல எழுதப்படல. அதே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆடு அடிக்கப்படணும்னு ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, ஹாரிஸ்ன்ற ஒரு போதகர் சொல்றாரு. அன்னைக்கு அந்த ராத்திரி எல்லாரும் ஆடை தேடிக்கிட்டே இருந்திருப்பான், தூங்கியிருக்க கூட மாட்டானா, ஏன்னா அந்த ஆடு பழுதற்ற ஆடா இருக்கணுமா, ஆகவே ஆடுக்காகவே அலைஞ்சி திரிஞ்சிருப்பானா. அது போலதான் இதையும் கற்பனை பண்ணி பார்த்தா கண்டிப்பா இந்த வயசான மனுஷனை சொந்தக்காரங்க இனத்தாருங்க யாரும் விட்டுருக்க மாட்டாங்க. சாகுற வயசுல நீ எங்க போயின்னு இருக்கிற, உனக்கு நான் தான் கொல்லி வைக்கணும், இங்கே இருன்னு இருப்பாங்க. ஆனா இவன் ராத்திரியோட ராத்திரி கிளம்பி போயிருப்பான். கிளம்பி போனவனுக்கு ஆதாரம் தேவை. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு தான்,
கனவு இருக்குதுதான். கர்த்தர் சொல்றார் கவனிங்க, 13:17, ஆபிராம் 99:1 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உனக்கு பொறுப்பளி, நான் உனக்கு அதுக்கு சகாயம், நான் உனக்கு அதை நிறைவேற்றுவேன். பிலீவ் இன் மை பவர், என் வல்லமையை நீ நம்பு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன்னா உனக்குள்ள நிறைய கேள்வி வந்திருக்கும், இந்த செத்து போன சரீரம், செத்து போன கர்ப்பம், இந்த சரீரத்துல ஒரு குழந்தை பிறக்குமா, நிறைய கேள்விகள் எல்லாம் உள்ள வந்திருக்கும். ஆனா கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், ஐ எம் தி ஆல்மைட்டி காட், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், இத நம்பு நீ. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் உங்களுக்கு கனவு கொடுத்தா அதை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? கர்த்தர் உங்களுக்கு கனவு கொடுத்தா கர்த்தர் அந்த வார்த்தைகளால வசனத்தால உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார், கண்டிப்பா உறுதிப்படுத்துவார். பாருங்க, உங்களை கடவுள் என்னவா வச்சிருக்கிறார்ன்றத உங்களுக்கு தான் முதல்ல சொல்லுவார், உங்களை கொண்டு என்ன செய்ய போறாருன்றத உங்களுக்கு தான் சொல்லுவார், உங்க பிள்ளைங்க என்ன ஆவாங்கன்றத முதல்ல உங்களுக்கு தான் சொல்லுவார், உங்களுக்குள்ளதான் அதை முதல்ல சொல்லுவார், அதன் பிறகுதான் மற்றவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மற்றவங்களாம் அப்புறம்தான் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த உள்ளத்துல இருக்கும், உங்களுக்குள்ள இருக்கும், உங்க கற்பம் அதை சுமக்கும், உங்கள் உள்ளம் அதை சுமந்துகிட்டு இருக்கும், உங்கள் மனசு அதில் அந்த எண்ணங்களால ஓடிக்கிட்டு இருக்கும். ஆபிரகாம் அப்படிதான் பாருங்க, அவர்களுடைய சரீரம் இந்த வார்த்தைகளாலே பலன் கொள்ள ஆரம்பித்தது, செத்து போன சரீரம் கர்ப்பம் எல்லாம் பலன் கொள்ள ஆரம்பித்தது. ஏன்னா அவர்களுக்கு கர்த்தர் வார்த்தை இருந்ததுனால. அதனாலதான் பாருங்க, நீங்க விட்டு கொடுக்கவே முடியாது கர்த்தர் கனவு கொடுத்தா, ஏன்னா அந்த கனவுக்கு அவரே முழு பொறுப்பு. அதனாலதான் இந்த 9 கையில வச்சுக்கோங்க, புது மாசம் வரப்போது, 9 கையில வச்சுக்கோங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல தரிசனங்களை தாரும், எனக்கு நல்ல கனவை தாரும், என் வீட்டை குறிச்சு, என் பிள்ளைகளை குறிச்சு நல்ல காரியங்களை எனக்கு சொல்லித்தார், நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்களோ அதை எனக்கு சொல்லும், நீர் சொல்லி இருக்கிறீரே ஒன்னையும் வெளிப்படுத்தாம செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீரே, எனக்கு வெளிப்படுத்தும் கர்த்தாவே. ஒருவேளை குழப்பமா இருக்கிறீங்களா, ஒருவேளை கேள்விக்குறியா இருக்கிறீங்களா, ஆஸ் காட் ஃபார், கடவுள் கேளுங்க, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு வழி காட்டுவார், கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். 2 பேதுருல இப்படி சொல்றார், இதை வாசித்து முடிக்கலாம். 2 பேதுரு 1:16 இந்த பேதுருவ பவுல இந்த சீஷர்கள் எல்லாம் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க? நீர் ஏதோ போட்டு குழப்புகிறீர், நீர் தவறா ஏதோ பரப்புகிறீர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், 16, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. 2 பேதுரு 1:16, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, நாங்கள் கட்டுக்கதைகள்லாம் பின்பற்றவங்க கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நீங்க நம்ம கட்டிக்கிட்டு உட்காந்து இல்ல, கட்டுறத நம்பாதீங்க, உங்களை பிரியப்படுத்த பேசுறத நம்பாதீங்க. டோன்ட் அலோ எனி பர்சன் டு பிளீஸ் யூ, டோன்ட் அலோ எனி ப்ரீச்சர் டு பிளீஸ் யூ. ஒரு பிரசங்க யாரையும் உங்களை பிரியப்படுத்த அனுமதிக்காதீங்க. கர்த்தரே சொல்றாரு, அது தேவையில்லப்பா, அது வேணான்றார். உங்களை பிரியப்படுத்த நீங்க அனுமதிக்காதீங்க. எதுக்கு உங்களை பிரியப்படுத்தணும்? உங்களை பிரியப்படுத்தி என்ன லாபம்? உண்மையை சொல்லுங்க ஐயா, சரியானதை சொல்லித்தாங்க எங்களுக்கு, அது போதும். சத்தியத்தை சொல்லித்தாங்க எங்களுக்கு போதும். சும்மா வந்து நின்னு பூசிக்கிட்டு இருக்க கூடாது, சிஸ்டர் நீங்க தான், பிரதர் நீங்க தான், யாரும் தேவையில்லை. அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம கிடையாது, நல்ல உறவை ஏற்படுத்திக்கலாம். அதுக்குன்ட்டு பூசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு, ஒருத்தர் பிரியப்படுத்தினதெல்லாம் தப்பு. பிரியப்படுத்துறதுக்காக கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் உங்களை நடத்துவார்லாம் சொல்லக்கூடாது. சில பாஸ்டர்கள்லாம் பண்ற அட்டகாசம் இருக்குது பாருங்க, போய் பெட்ஷீட்டை போட்டு போத்தி விட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டு போய் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. கல்யாணம் ஆனால் அந்த மாப்பிள்ளை பொண்ணு கூட எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் போயிட்டு வரணும். அவங்க ராத்திரி பர்ஸ் நைட்டு உள்ள போறாங்க, அதுக்கு ஒரு ஜெபம் பண்றதுக்கு இங்கிருந்து 40 கிலோமீட்டர் கூட்டு போறாங்க.
இவரும் போறாரு, சொல்ல வேண்டியதான் இங்கே ஜெபமணி அனுப்புற போக, அந்த ஒரு ஜெபத்துக்காக ஊருக்கே போயிட்டு வர வேண்டியதாகுது. இவர் தூக்கமும் போச்சு. நிறைய பண்ணுவாங்க பாருங்க, பாஸ்டர்களை பிரிய பாஸ்டர் மாருங்க, அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக இதெல்லாம் தேவையில்லாத. இதெல்லாம் கர்த்தர் சொல்றாங்க, நீ என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய், நீ நற்செய்தியை மட்டும் பிரசங்கம் பண்ணு, அவங்க வாழ்வடைவாங்க, அந்த வாழ்வடைந்ததுக்காக உனக்கு நன்றியா இருப்பாங்க. இப்படிதான் ஊழியக்காரன், இப்படிதான் விசுவாசி, இப்படிதான் சபை. இந்த பிரியப்படுத்துற பிசினஸே கிடையாது. ஒருத்தரும் ஒருத்தரும் பிரியப்படுத்தக்கூடாது, ஆனா நல்ல உறவுகளை நாம் ஏற்படுத்தியும், நல்ல உறவு, நம்பிக்கையான உறவு. பின்னாடி ஒன்று பேசுறது, முன்னாடி ஒன்று பேசுறது, அது ஊழியக்காரன் செய்யக்கூடாது, விசுவாசியும் செய்யக்கூடாது. ஹலோ, தந்திரமான கட்டுக்கதை கிடையாது. நம்ம யாரும் இந்த கட்டுக்கதையை உட்காந்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்லை, கட்டுக்கதை கிடையாது. அவர் சொல்றாரு, நாங்கள் கட்டுக்கதைகளை பின்பற்றல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டோம். அவருடைய மகிமையை மறுரூப மலையில அவர் மகிமையான சரீரம் உடையவரா அங்க நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த வெளிச்சத்தெல்லாம் பார்த்தாங்க, அவருடைய ரூபம் மாறினதெல்லாம் பார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க, நாங்க கண்ணார கண்டோம், கண்ணார கண்டோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அவர் யாருன்றத கண்ட பிறகுதான் உங்களுக்கு அறிவித்தோம், நாங்க கட்டுக்கதையெல்லாம் அறிவிக்கல அப்படின்னு சொல்றோம். 17, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவருக்கு கனத்தி மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். மூணு காரியம் சொல்ற, ஒன்னு நாங்க கட்டு கதையை பின்பற்றல, இன்னொன்னு நாங்க கண்ணார கண்டோம், இன்னொன்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது அதையும் காதார கேட்டோம். இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, ரெண்டு பேர் 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. கட்டுக்கதை கிடையாதுங்க, நாங்க கண்ணார கண்டுட்டு தான் சொன்னோம், காதால கேட்டுட்டு தான் சொன்னோம், அதெல்லாம் நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அதிக உறுதியான வசனம் இருக்கிறது, அதை நம்புங்கன்றார். நாங்க கண்டோன்றதை நீங்க நம்புனா நம்பலாம், நாங்க கேட்டோன்றதை நீங்க நம்பினா நம்பலாம், ஆனா வசனம் சொல்றதை நீங்க தைரியமா நம்பலாம், தாராளமா நம்பலாம். சொல்றாரு பாருங்க, அதிக தீர்க்க தரிசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எது நலம்? இன்னைக்கு நான் கண்ட கனவு, எனக்கு கடவுள் இனி கொடுத்திருக்கிற நம்பிக்கை, இன்னைக்கு கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கற்பனை, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தரிசனம், இது இதுக்கு சப்போர்ட் எது? வேதம் சொல்லுது, வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். அன்னைக்கு எழுதப்பட்ட வார்த்தை கிடையாது. அதனாலதான் கர்த்தர் நேரடியா வந்து ஆபிரகாம் கிட்ட சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பொறுமையாரு நடக்கும் அப்படின்னார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார் கர்த்தர், நீ என் வார்த்தையை கவனிச்சுக்கிட்டே இரு, நீ என் வார்த்தையை கவனிச்சுக்கிட்டே இரு, உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், உனக்கு கொடுத்திருக்கிற கனவு, உனக்கு கொடுத்திருக்கிற அந்த கற்பனை, இதையெல்லாம் என் வசனம் உனக்கு உறுதிப்படுத்தும், அது நடக்கும். ஹல்லேலூயா. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, இதெல்லாம் என்னைக்குமே உங்களை யாரும் பிரியப்படுத்த பேச விடாதீங்க. இரண்டாவது, உங்களை பயம்படுத்துகிற விதத்திலையும் யாரும் பேசினா அதையும் ஏத்துக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் பயம்படுத்துகிறவர் இல்லை, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறவர் அல்ல. ஆகவே தேவனுடைய வேலை பயம்படுத்துறதும் கிடையாது, தேவனுடைய வேலை பிரியப்படுத்துறதும் கிடையாது, தேவனுடைய வேலை சத்தியத்தை சத்தியமா சொல்றது தான். ஹல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு வரும்போது உங்க போதகர்கிட்ட அதை தான் எதிர்பார்க்கணும், ஐயா எங்களுக்கு பிரியப்படுத்தவும் தேவையில்லை, எங்களை பயம்படுத்தவும் தேவையில்லை. ஒருத்தர் சொல்றாரு, பிரியப்படுத்தினா பிரியப்படுத்துறத பத்தி நான் இப்ப சொன்னேன், ஒருத்தங்க ஒரு சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பயம்படுத்தினாதான் ஒழுங்கா இருப்பாங்க அவங்க, பயம்படுத்தினா ஒழுங்கா இருப்பாங்கன்னு யாரும் சொன்னா பைபிள்லாம் இல்லை. யாரையும் யாரும் பயம்படுத்த தேவையில்லை, எந்த ஒரு போதனையும் உங்களை பயம்படுத்த தேவையில்லை. பயம்படுத்தி உங்களை கடவுள் பாதையில நடத்தினா நீங்க பயந்து ஒரு நல்ல நல்ல உறவை ஏற்படுத்திக்க முடியுமா? கையை கூட பயந்துக்கினே தான் தட்டுவீங்க.
அப்படிதான் தட்டுவீங்க. பயந்துங்கன்னு தட்டினா அந்த அது நல்லாவா இருக்கும். ஆனா சத்தியம் என்ன? அவர் எனக்கு நல்லவர், அவர் எனக்கு நன்மை செய்கிறவர், எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். இப்படி நினைச்சு பாருங்க, நல்ல உறவு ஏற்படுத்திக்கலாம். ஆமென். சுருக்கமா சொல்றேன் பாருங்க, நான் இன்னைக்கு சொன்னதெல்லாம் சுருக்கமா சொல்றேன். கனவு ரெண்டு மூலமா தான் வருது, ஒன்னு கர்த்தர் மூலமா வருது, இல்லைன்னா நம்முடைய சுய நலம் சுய கவலை இதை சார்ந்ததா வருது. இது சில நேரங்களில் தோல்விக்கு நேராக தான் நடக்கும். கர்த்தர் தந்தா அது நிச்சயமா நடக்கும். கர்த்தர் கனவு கொடுத்தா அது ஒரு அவர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக தான் கொடுக்கிறார். ரெண்டாவது, இந்த கனவெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துறது. யோசேப்பு சொல்றார், சொப்பனம் தேவனுக்குரியது, இட் இஸ் காட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் கூட யூஸ் பண்ற ஒரு ஆயுதம் உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு. அதுக்கப்புறம் சொன்னேன், அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தாம ஒன்றையும் செய்ய மாட்டேன், எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தாம செய்ய மாட்டேன். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு சொல்லாம எதையும் செய்ய மாட்டார், உங்களுக்கு தெரியப்படுத்தி தான் செய்வார். உங்க வாழ்க்கையில ஏதாவது அவர் செய்ய போறாரா, உங்களுக்கு தெரியப்படுத்தி தான் செய்வார். அதுக்கப்புறம் நாம பார்த்தோம், பொய் கனவுகள் பொய் தரிசனங்கள் பொய் தீர்க்க தரிசனங்கள்லாம் இந்த உலகத்துல நிறைய இருக்குது. இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னா அதிகமாக வார்த்தையை கேட்கணும். இந்த ரேடியோ பார்த்துருக்குறீங்களா? இந்த அந்த காலத்தில் ரேடியோலாம் இருக்கும், இன்னைக்கெல்லாம் அந்த ரேடியோவெல்லாம் கண்டுக்கிறாங்களா இல்லையோ? அன்னைக்கு வீடு புகுந்து திருடி இருக்கிறாங்க அந்த ரேடியோவெல்லாம். இந்த வேப்ப மரத்தில் மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க, ஜன்னல் ஓரத்தில் வச்சிருந்துருப்பாங்க, சில நேரத்தில் காணாமல் போயிடும் அந்த ரேடியோ. அதில் ரெண்டு டியூனர் இருக்கும், ஒன்று வந்து நார்மல் டியூன் பண்ணுறது, ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். ஆனால் இன்னொன்று இருக்குது ஃபைன் டியூன். இந்த ஃபைன் டியூன்ன்றது என்னன்னா, இன்னும் கிளியர் சவுண்ட் ஆக்கி கொடுக்கும், இன்னும் தெளிவாக்கி கொடுக்கும், அப்படியே துல்லியமாக கிளியராக கேட்கும். அது போல தான் இந்த வார்த்தையை எவ்வளவு கேட்டு 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 பழகிக்கிறீங்களோ, கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப முடியும். கர்த்தர் தான் இதெல்லாம் சொல்கிறாரு, கர்த்தர் தான் இதெல்லாம் தர்றாரு, கர்த்தர் தான் இதை செய்ய போகிறாரு அப்படின்றது உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. வாரம் வாரம் ஏன் வார்த்தையை கேட்குறீங்க? ஃபைன் டியூன் ஆகினே இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், சபைக்கு நான் வருவதற்கு காரணம் ஃபைன் டியூன் பண்ணேன். பக்கத்தில் இருக்கணும் பார்த்து சொல்லுங்கள், ஃபைன் டியூன் இங்கிலீஷ்லேயே சொல்லுங்கள், ஃபைன் டியூன் ஃபைன் டியூன் பண்ணின்னு இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் எழுந்து பண்ணியிருப்போம், உங்களை கடவுள் டியூன் பண்ணிட்டு இருக்கிறார். வார வாரம் வார வாரம் வரும்போது சந்தேகம்லாம் போயிடும், நிச்சயம் உண்டாயிடும், அதுக்கப்புறம் அது நடக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல சந்தேகம் போயிடணும். சிலர்லாம் இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா வாரம் வாரம் வார்த்தையை கேட்க 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 சந்தேகம் எல்லாம் தூரம் போயிடும். மரியாள் என்ன ஆனா? மரியாள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மரியாளுக்கு சந்தேகம், பிள்ளை பெற முடியுமா, திருமணம் ஆகாம பிள்ளை பெற முடியுமா, சந்தேகப்படுறா. அப்ப இயேசு என்ன, அந்த தேவ தூதன் என்ன நம்ம சொல்றான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்ன உடனே அங்க அழகா சொல்லியிருக்கோம், அவ சொல்லுவா, தேவனுக்கு நான் அடிமை, அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம், அப்புறம் தேவதூதன் போய்விட்டான்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவளுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு தேவைப்படவே இல்லை, பிகாஸ் ஷி வாஸ் டியூன்ட், தெளிவாயிட்டாவே, அவளுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு என் வயித்துல ஒரு குழந்தை உண்டாகி பெறப்போறது உண்மைன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சு. சந்தேகமெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு கூட நீங்க சந்தேகப்படலாம், நான் நல்லா வர முடியுமா, நான் நல்லா இருக்க முடியுமா, என் வாழ்க்கை நல்லா வருமா, சந்தேகம் இருக்குதா? இந்த வார்த்தையை கேட்க 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 சந்தேகம் எல்லாம் மறந்து போயிடும். ஆமென். உங்களுக்கு திட்டமா நீங்களே சொல்லுவீங்க, அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகும். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டே இருங்க, உங்க சந்தேகம் எல்லாம் போயிடும். சந்தேகத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வேலை, இது கேட்க வேலை செய்யாது, சந்தேகம் போடும். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே என் சந்தேகம் நீங்கட்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உன் சமூகத்திலே வருகிறோம். இந்த அற்புதமான மாலை வேளையிலே கர்த்தாவே, சந்தேகங்கள் நீங்கட்டும் கர்த்தாவே. நீர் திட்டமாய் எங்களுக்கு சத்தியங்களை போதிக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் மனுஷனால் பிரியப்படுத்த அல்ல, மனுஷனால் பயம்புறுத்த அல்ல, சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளவே எங்களை அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் என்னவாக போகிறோம் என்பதை நீர் எங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிறீர் கர்த்தாவே. நீர் வைத்த நோக்கம், நீர் வைத்திருக்கிற திட்டம், நீர் வைத்திருக்கிற நோக்கம் பெரிய நோக்கம். நீர் எங்களுக்கு அதை விளங்க செய்கிறீர், அதை தெரியப்படுத்துகிறீர். அதை அறிவிக்காமல் நீர் செய்வதில்லை, அதை தெரியப்படுத்தாமல் செய்வதில்லை, அது கனவாய் கொடுக்காமல் அதை செய்வதில்லை. மரியாளுக்கு அதை சொல்லாமல் நீர் செய்யவில்லையே. இன்றைக்கு கர்த்தாவே, இங்க இருக்கிற குடும்பங்களுக்கு நீர் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர். நீ மேலாவாய், நீ வாழாகாமல் தலையாவாய். இன்றைக்கு இவர்கள் எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. இவருடைய குடும்பங்கள் உயரட்டும், இவர்கள் மேன்மையாகட்டும் கர்த்தாவே. கடன்கள் அடைக்கப்படட்டும், வியாதிகள் சொஸ்தமடையட்டும், அந்த கட்டிகள் மறையட்டும் கர்த்தாவே. எந்த வியாதியில் அவஸ்தைப்படுகிறார்களோ அது அவர்களுக்கு அவருடைய ரிப்போர்ட் எல்லாம் அவமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன்களை அடைக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுகூலங்களை உண்டாக்குவீராக கர்த்தாவே. வாசல்களை திறப்பீராக ஆண்டவரே. சந்தேகம் பயம் நீங்கட்டும், நடக்கும் என்ற நிச்சயம் உண்டாகட்டும் இயேசுவே. உம் வல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. உமக்கே துதி கன மகிமையாவையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், உட்காருவோம், கர்த்தர் காணிக்க செலுத்துவோம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர்.